அருமை சான்றவர்களுக்கு அன்பு வணக்கம். மூலிகை தொடர் வரிசையில் இப்பொழுது நாம் காட்சிப்படுத்துகின்ற இந்த மூலிகை தான் பப்பாளி. நம் நாட்டில் எங்கும் பிரபலமடைந்துள்ள மர வகையில் பப்பாளியும் ஒன்றாகும். பப்பாளி எங்கும் பரவலாக வளர்ந்திருக்கும், தோட்டங்களிலும் வீடுகளிலும் வளர்ந்திருக்கும். பப்பாளி மரம் எங்கும் பயிராகும். இதற்கு தண்ணீர் விட்டு வளர்க்க வேண்டிய தேவையில்லை. வளமான மண்ணில் செழித்து வளரும். வளங்குன்ற பூமியில் பலவீனத்துடன் வளரும். இது தென்னை மரம் போல ஓங்கி வளரும் தன்மை உள்ளது. சுற்றி இலைகள் பனை மரம் போல அடர்ந்திருக்கும். ஒரு சில மரங்களில் ஒரு கிளையும், ஒரு சில மரங்களில் பல கிளைகளும் இருக்கும். சுமார் 12 மீட்டர் உயரம் வரை வளரும். இதன் தண்டு 25 சென்டிமீட்டர் கனம் உள்ளதாக இருக்கும். தண்டு உறுதியற்றது, உள்ளே சரிபட்டு இருக்கும். இதன் இலை பனை ஓலை போல பரவலாக பல முனைகளை கொண்டது. இதன் காம்பு உருண்டு திரண்டு ஒரு குழாய் போல இருக்கும். உள்ளபடி இது ஒரு குழாய் தான். இலை காம்பு சுமார் 6 சென்டிமீட்டர் நீளமும் 2 சென்டிமீட்டர் கனம் உள்ளதாகவும் இருக்கும். மற்ற மரங்களைப் போல ஒரே மரம் பூத்து காய்ப்பது போல இல்லாமல் பப்பாளி மரத்தில் மட்டும் ஆண் மரம் பெண் மரம் என்று இருவகை உண்டு. பெண் மரம்தான் பூத்து காய்க்கும். ஆண் மரம் ஆண் பனை மரம் போல வெறும் பாலையில் பூக்கும். இதில் உள்ள மகரந்த பொடி வண்டுகள் தேனீக்கள் மூலமாக பெண் பப்பாளி மரத்தில் சேரும். அதன் காரணமாக பெண் பப்பாளி மரத்தில் சூழ் கொண்டு காய்க்கும். பப்பாளியின் பூ 3 சென்டிமீட்டர் நீளமும் 1 சென்டிமீட்டர் அகலம் உள்ள 4 இதழ்களை கொண்ட பூவை பூக்கும். நடுவில் சூழ் நரம்புகளில் இருக்கும். பூ மஞ்சள் கலந்த வெண்ணிறமாக இருக்கும். இதழ் சற்று கலந்து இருக்கும். ஒரே காம்பில் பல மொக்குகள் விட்டு பூத்து கொண்டே இருக்கும். அதிலேயே பிஞ்சு பிடித்து காய்கள் பழுக்கும். ஆண் மரம் பூத்து காலம் வந்தவுடன் இலை காம்பு இணைப்பிலிருந்து நீண்ட காம்பு கீழ் நோக்கி இறங்கும். இதில் பப்பாளி பூவை போன்ற ஆனால் வெண்ணிறமான பூக்கள் சராமரியாக பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். இந்த பூவின் நடுவில் மகரந்த நரம்புகள் அடர்ந்திருக்கும். பப்பாளியின் இலை காய் பால் இவைகள் மருந்தாக பயன்படுகிறது. இனி பப்பாளியின் மருத்துவ பலன்களை பற்றி பார்க்கலாம். உடல் பருமன் குறைய ஒரு சிலர் அளவுக்கு மீறி பருத்து பார்ப்பதற்கே விகாரமாக தோன்றுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் பண செலவில்லாமல் உடல் பருமனை வேவையான அளவிற்கு குறைத்து கொள்ளலாம். இதற்கு பப்பாளி காய் நன்கு பயன்படக்கூடியதாக இருக்கிறது. முற்றின பப்பாளி காயை கொண்டு வந்து தோலை சீவிவிட்டு தேவையான அளவு துண்டுகளாக நறுக்கி பருப்பு சேர்த்து கூட்டு வைத்தோ பொரியல் செய்தோ சாம்பார் குழம்பில் போட்டோ வாரத்திற்கு 2 முறை மட்டும் சாப்பிட்டு வந்தால் 4 வட்டத்தில் உடல் பருமன் குறையும். தேவையான பருமன் குறைந்தவர்கள் நிறுத்தி விடலாம். பப்பாளியிலை கொண்டு வந்து தேவையான அளவு எடுத்து அம்மியில் வைத்து மை போல அரைத்து கட்டியின் மேல் கனமாக பற்று போட்டு வந்தால் கட்டி உடைந்து சீழ் வெளியேறும். உடல் வலி குணமாக. உடலில் எங்கேயாவது வலி ஏற்பட்டு கஷ்டப்பட்டால் பப்பாளி இலை கொண்டு வந்து பொடியாக நறுக்கி ஒரு சட்டியில் போட்டு 2 தேக்கரண்டி அளவு வேப்பெண்ணெயை அதில் விட்டு நன்றாக வதக்கி ஒரு துணியில் கொட்டி சூடாக இருக்கும் பொழுதே வலி உள்ள இடத்தில் ஒத்தடம் கொடுத்து வந்தால் வலி உடனே மாறிவிடும். ஆறாத புண் ஆற. பப்பாளி இலையை கொண்டு வந்து அதன் மேல் வேப்பெண்ணெயை தடவி தணலில் மேல் காண்பித்து வதக்கி புண்ணின் மேல் வைத்து கட்டி வந்தால் ஆறாத புண்ணும் மாறும். தினசரி காலையில் முன்னால் வைத்த இலையை எடுத்துவிட்டு புண்ணை சுத்தம் செய்து புதிய இலை வைத்து கட்ட வேண்டும். வீக்கம்பாட. உடலில் எங்கேயாவது எக்காரணத்தினால் வீக்கம் ஏற்பட்டிருந்தாலும் பப்பாளி இலை கொண்டு வந்து அதன் மேல் சிற்றாமணக்கெண்ணெயை தடவி தணலில் துவள வதக்கி வீக்கத்தின் மேல் கட்டி வைத்து வந்தால் வீக்கம் பாடிவிடும். வேகாத மாமிசம் வெகு எளிதில் வேக. சில சமயம் சமையலுக்கு பயன்படும் ஆட்டின் மாமிசமோ மற்ற மாமிசங்களோ வேகாமல் விரைத்து கொண்டிருக்கும். எத்தனை மணி நேரம் அடுப்பில் வைத்து தீயறிந்தாலும் மாமிசம் வேகாது. இந்த சமயம் ஒரு பப்பாளி காயை கொண்டு வந்து மொத்த மாமிசம் இருக்கும் அளவிற்கு 1/8 பங்காக பப்பாளி காயை சிறு துண்டுகளாக பெரு துண்டுகளாக நறுக்கி அத்துடன் போட்டு மூடி ஒரு ஆவியில் வேக விட்டால் போதும். இறைச்சி சாப்பிடுவதற்கு பஞ்சு போல வெந்துவிடும். மண்டை கரப்பான் குணமாக. ஒரு சில குழந்தைகளுக்கு மண்டையில் அக்கி தோன்றி பக்கு கட்ட ஆரம்பிக்கும். இதை உடனடியாக கவனித்து சுத்தம் செய்து மருந்து போட்டு வந்தால் ஆறிவிடும். அதை கவனியாது விட்டுவிட்டால் அது வெகு வேகமாக மண்டை முழுவதும் பரவி அதனுடைய முடிகள் மற்றும் சேர்த்து பக்கு கட்டி குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் பெரிய தொந்தரவை கொடுத்து வரும். இந்த சமயம்தான் இதற்கு மண்டை கரப்பான் என்ற பெயரும் பெறுகிறது. இதற்கு பப்பாளி மரத்து பால் மிகவும் பயன்படக்கூடியதாக இருக்கிறது. இதை குணப்படுத்த படிகார துண்டு ஒன்றை நன்றாக எரியும் தண்ணீரில் போட வேண்டும். அது முதலில் தண்ணீர் போல உருகி போடும். பிறகு இறுகி நெற்பொறி போல பொரியும். இந்த பொறியை எடுத்து பட்டு போல தூள் செய்து வைத்து கொள்ள வேண்டும். பப்பாளி மரத்தின் எந்த பகுதி கீறினாலும் அந்த இடத்தில் பால் வரும். பிஞ்சுகாயை நடுவில் நறுக்கினாலும் பால் வரும். இந்த பாலை சேகரித்து ஒரு கிண்ணத்தில் வைத்து கொண்டு இந்த தூளையும் சேர்த்து குழப்பினால் வெண்ணெய் போல வரும். இதை பக்கின் மேல் தடவி மறுநாள் காலை கிருமி நாசினி சோப்பை கொண்டு சுத்தம் செய்து மறுபடியும் இதே மருந்தை போட வேண்டும். பல இடங்களில் இருந்தாலும் இந்த மருந்தை போட்டு வந்தால் படிப்படியாக பக்குகள் குறைந்து புண்ணு ஆறிவிடும். இது கைகண்ட முறையாகும். வயிற்றுப்புழு கொல்லுதல், தாய்ப்பால் பெருக்குதல், மாதவிலக்கை தூண்டுதல், நாடி நடையை உயர்த்தி உடலுக்கு வெப்பம் தருதல் ஆகியவற்றை பப்பாளி தருகிறது. பப்பாளி பாலை விளக்கெண்ணில் கலந்து கொடுக்க வயிற்றுப்பூச்சிகள் நீங்கும். பெரியோர்
60 துளி விளக்கெண்ணெய் ப்ளஸ் 60 துளி பால், இளைஞர் 30 துளி விளக்கெண்ணெய் 30 ப்ளஸ் துளி பால், ஒரு சிறிய குழந்தை 15 துளி விளக்கெண்ணெய் ப்ளஸ் 15 துளி பால். பாலை மட்டும் தடவிவரன் பாய் நாக்கு தொண்டை ரணம் தீரும். வெங்காரம் கலந்த பப்பாளி பாலை தடவி கட்டி வேர்க்குரு தீரும். காயை சமைத்து உண்டு வர தடித்த உடம்பு குறையும் தாய்பால் பெருகும். பாலை வடிகாரத்துடன் கலந்து தடவ மண்டை கரப்பான் சூரிய தீரும். பப்பாளி காயை இறைச்சியுடன் கலந்து வேக வைத்த கறி நன்கு வேகும். காய் பழம் ஆகியவை இளம் கருவை கலைக்கும். நாள்தோறும் ஒரு துண்டு பப்பாளி பழம் சாப்பிட்டு வர கல்லீரல் மண்ணீரல் வீக்கம் குறையும். செறிப்பாற்றல் பெருகும். குன்மம் புண் அழற்சி வயிற்றுப்பூச்சி மலச்சிக்கல் சிறுநீர் பாதை அழற்சி ஆகியவை தீரும். கட்டி உடைய ஒரு சில வகை கட்டிகள் பழுத்து உருண்டு திரண்டு விட்டாலும் கூட உடையாது, அப்படியே இருக்கும். இந்த விதமான கட்டிகளை உடைய பப்பாளி பால் நன்கு பயன்படுகிறது. தேவையான அளவு பப்பாளி பாலை கொண்டு வந்து அத்துடன் துணி துவைக்கும் சோப்பில் பால் இருக்கும் அளவு சேர்த்து சிறிதளவு மஞ்சளுடன் சுண்ணாம்பு சேர்த்து நன்றாக குழப்பி கட்டியின் மேல் போட்டு மருந்து உலரும் சமயம் சிறிதளவு தண்ணீர் தடவி பதமாக்கி வந்தால் ஒரே நாள் அல்லது இரண்டாவது நாளே கட்டி உடைந்துவிடும். மருந்தின் மேல் தண்ணீர் தடவுவதற்கு பதிலாக மெல்லிய துணி அல்லது பஞ்சில் நீரை லேசாக நினைத்து வைத்திருக்கலாம். வேனல் கட்டி உடைய கோடை காலத்தில் சிறுவர்களுக்கு தலையிலும் நெற்றியிலும் கட்டிகள் போடும். ஒரு சில சிறிய அளவிலும் சில அரை எலுமிச்சம்பழ அளவிலும் கூட இருக்கும். இவைகளை உடைக்க வெங்காரத்தை நெருப்பில் போட்டு பொறித்து தூள் செய்து வைத்து கொண்டு பப்பாளி பாலில் போட்டு குழப்பி கட்டியின் மேல் தடை வந்தால் கட்டி பழுத்து உடையும். சீழ் ரத்தம் வெளியேறிய பின் அவற்றின் மீது கட்டு போட்டு வந்தால் புண் எளிதில் ஆறும். உடல் பலம் பெற தினசரி 2.5 ரூபாய் எடை பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வந்தால் உடலில் நல்ல பலம் ஏறும். பழம் சாப்பிட்டு வரும் காலத்தில் இரவு படுக்கும் முன் ஒரு டம்ளர் அளவு காய்ச்சிய பசும்பாலையும் குடித்து வர வேண்டும். தொடர்ந்து 40 நாள் சாப்பிட்டால் போதும், உடலில் எந்த வகையான நோயும் தாக்காது. பப்பாளி பழத்தில் நுண்ணிய நோய் கிருமிகளை கொல்லும் சக்தி அதிகம் இருப்பதால் தொற்று நோய் பரவி வரும் காலத்தில் கூட பயப்பட தேவையில்லை. இந்த பப்பாளி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். முக்கியமாக பப்பாளி மரத்தில் உள்ள பிஞ்சு காயை குறுக்காக நறுக்கிவிட்டால் பால் வடியும். அந்த பாலை ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் பிடித்து வைத்து கொண்டு ஒரு சட்டியை அடுப்பில் வைத்து அதில் இந்த பாலை விட்டு காய்ச்சினால் பால் சுண்டி உப்பு போல வரும். உடனே இறக்கி வைத்து அந்த உப்பை ஒரு சீசாவில் போட்டு வைத்து கொண்டு காலை மாலை 2 நெல் எடை எடுத்து நெல்லிக்காய் அளவு வெண்ணெய் கலந்து கொடுத்து வந்தால் குண்ம வயிற்று வலி பூரண குணமாகும், நலம் பெருகும். பப்பாளியருடன் நாடாதோட நிலவேம்பு மலைவேம்பு சமனோடு எடுத்து அவற்றை கசாயம் செய்து சாப்பிட்டால் டெங்கு மலேரியா டைஃபாய்டு போன்ற எவ்வளோ பெரிய காய்ச்சலாக இருந்தாலும் சரி எவ்வளோ நச்சுத்தன்மை காய்ச்சலாக இருந்தாலும் சரி அவை எளிதில் வந்து குணமாகி உடல்நலம் பெறலாம். தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சிகளை பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.